ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தமிழ் எலெக்ட்ரிகல் இன்ஃபோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஷாக் வந்து யாருக்காவது உங்களுக்கு முன்னாடி வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அதேபோல் அவங்களுக்கு எந்த மாதிரியான முதலீதிகளை வந்து நம்ம கொடுத்து அவங்கள வந்து காப்பாற்றலாம் இதை பற்றி தான் இந்த வீடியோக்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ஏரியாவில் வந்து எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுது அப்படிங்கிறது தான் முதல்ல வந்து கவனிக்கணும் சில நேரங்களில் நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு என்ன செய்வாங்கன்னா உடனடியாக அவங்க பக்கத்தில் நெருங்கி போகிறதும் அதே போல் அவங்கள வந்து தொட்டு அவங்களை எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து இருந்து காப்பாற்றுறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி சமயங்களில் இவங்க காப்பாற்ற போகிறவங்களுக்குமே வந்து எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டு விபத்துகள்லாம் நிறைய வந்து ஏற்படும் அதனால வந்து முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா எலக்ட்ரிக் ஷாக் ஒருத்தவங்களுக்கு வந்து ஏற்படுதுன்னா அவங்க எந்த மாதிரியான ஏரியாவில் வந்து அவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுது அப்படிங்கிறத முதல்ல வந்து கவனிக்கணும் ஸோ அதாவது இப்போ அவங்க வந்து ட்ரை பிளேஸில் வந்து அவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுதா இல்லைன்னா வந்து ஈரப்பதமான இருக்கக்கூடிய இடங்களில் நீர்நிலைகளில் வந்து அவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுதா இல்லைனா வந்து ஹை டென்ஷன் லைனில் வந்து எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுதா இல்லை லோ டென்ஷன் லைன்ல ஏற்படுதா தான் முதல்ல பார்க்கணும் இப்போ லோ டென்ஷன் அப்படிங்கிறது நம்ம வீடுகளில் இரநூத்தி இருபது வோல்ட் வந்து நமக்கு வீடுகளில் வரும் அது மாதிரி வீடுகளில் வந்து எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுதா இல்லைன்னா ஹை டென்ஷன் லைன் ஹை டென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஓவர் ஹெட் லைன்ஸில் போகக்கூடிய ஹை வோல்டேஜ் போகிறதா வந்து ஹை டென்ஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஓவர் ஹெட்ஸ் லைன்ஸ்ல இருக்கக்கூடிய கம்பிகளை வந்து அருந்து பூமியில் விழுந்து கிடக்கக்குள்ள அந்த மாதிரியான இடங்களில் வந்து ஒருத்தவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுது அதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ உடனடியாக நீங்கள் என்ன செய்யணுன்னா அவங்களோட நெருக்க பக்கத்தில் வந்து நீங்கள் போகக்கூடாது இப்போ டென்ஷன் லைன்ஸ் வந்து எங்கே வந்து அழுந்து கிடக்கும் ஸோ அந்த பூமியில் விழுந்த இடத்துல இருபது அடி பரப்பளவுக்கு வந்து அதில் எலக்ட்ரிக் சப்ளை வந்து பாஸ் ஆகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் நீங்கள் போகக்கூடாது அப்படி நீங்கள் அவங்க பக்கத்தில் போகிறதுக்கு முயற்சி பண்ணி போயிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் பூமியில் ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கை உணர்றீங்க அப்படிங்கிற சமயத்தில் உடனடியாக நீங்கள் பின்னோக்கி தான் வரணும் முன்னோக்கி நீங்கள் போகக்கூடாது அப்படி நம்ம பின்னோக்கி வ நம்ம வரோம் அப்படிங்கிறதுனால நார்மலாக நம்ம நடந்து வர மாதிரி நீங்கள் வந்து வரக்கூடாது ஸோ உடனே ஒரு தவளை மாதிரி நீங்கள் தாவி தான் வரணும் ரெண்டு காலையும் ஒன்றா வச்சு ஒரு தவளை மாதிரி தாவி தாவி தான் நம்ம வந்து பின்னோக்கி வரணும் ஸோ ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம நடந்து வரக்குள்ளே என்ன ஆகும்னா ஒரு காலில் இருந்து இன்னொரு காலை நம்ம அதை எடுத்து தான் வைப்போம் ஸோ அந்த சமயத்தில் இந்த ஒரு காலில் இருக்கக்கூடிய பாதம் வழியாக கரண்ட் சப்ளை வந்து இன்னொரு கால் வழியாக திரும்ப வந்து அதில் பாஸ் ஆகும் இது வந்து நம்ம உடம்பு வழியாக திரும்ப பாஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டு அதே இடத்துல நம்மளும் கீழே விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நீர்நிலைகளில் யாருக்காவது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டுருக்கு ஒரு மின் கம்பி அருந்து கிடக்கு ஒரு தண்ணீரில் அதில் வந்து ஒருத்தவங்களை எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுது அப்படின்னா அந்த சமயத்துலையும் அவங்களோட பக்கத்தில் வந்து நம்ம போகக்கூடாது அந்த நீர்நிலைகள் நம்மளும் காலை வச்சு இறங்கக்கூடாது எலக்ட்ரிக் சப்ளை வந்து ஃபுல்லாக அந்த நீர்நிலைகளில் பரவி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனால் முதல்ல வந்து எந்த ஏரியாவில் அவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கும் அடுத்தது ரெண்டாவதாக உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா இப்போ ஒருத்தவங்க எலக்ட்ரிக் ஷாக்னால பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பவர் சோர்ஸ் எலக்ட்ரிக் பவர் சோர்ஸு எங்கேருந்து வருதோ ஸோ அதோட மெயினை வந்து நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஸோ இப்போ வீட்டிலலாம் நம்ம ஒருத்தவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுதுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மெயின் சுவிட்ச் அல்ல மெயின் பிரேக்கர் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுவே வெளிப்பகுதியில் இப்போ நிறையா வந்து இந்த மோட்டர்ஸ் இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மோட்டர்ஸில் நிறைய விபத்துகள் வந்து ஏற்படும் ஸோ அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுதுனா அதோட மெயின் சுவிட்ச் எங்கே இருக்குது மெயின் பிரேக்கர் எங்கே இருக்கோ அந்த மாரி இடத்துல நம்ம ஆஃப் பண்ணலாம் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் வந்து எல்லா இடங்கள்லையும் மெயின் பவர் சோர்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முடியாத காரியம் தான் ஸோ அதனால மூணாவது ஸ்டெப்பில் நம்ம உடனடியாக என்ன செய்யணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஷாக்னால பாதிக்கப்படுறவங்களோட அந்த பவர் சோர்ஸை வந்து அவங்கள்ட்ட இருந்து நகர்த்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம வந்து ஒரு இன்சுலேட்டிங் பர்பஸ் உள்ள பொருளை தான் அதுக்கு வந்து நம்ம பயன்படுத்தணும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு நீளமான மரக்கட்டைகள் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக்ஸ் எடுத்துக்கலாம் அதே போல் நம்மளோட பாதங்களில் வந்து செப்பல்ஸ் வந்து கண்டிப்பாக ரப்பர் செப்பல்ஸ் இல்லைன்னா பூட்டை வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படி பூட் இல்லைன்னா செப்பல்ஸ் இல்லாத பட்சத்தில் ஒரு மர கட்டைகளை போட்டு அது மேலே ஏறி நின்றுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இன்சுலேட்டிங் பர்பஸ் உள்ள ஒரு பொருள் மூலிமா ஸோ பாதிக்கப்பட்ட எலக்ட்ரிஷாங்களாம் பாதிக்கப்படுறவங்கள்ட்ட இருந்து அந்த பவர் சோர்ஸ் அந்த பவர் லைன்ஸ் இருக்கலாம் எதாக இருந்தாலும் அதை வந்து அவங்கக்கிட்டே நம்ம நகரத்தை பண்ணணும் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அந்த பாதிக்கப்பட்டவங்களை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தி ஒரு நல்ல இடத்துக்கு வந்து நம்ம கொண்டு வரணும் அடுத்தது நாலாவது ஸ்டெப்பில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஸோ அந்த பாதிக்கப்பட்டவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணணும் அவங்க வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா இல்லை ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணாமல் இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அந்த டைமில் என்ன செய்யணுன்னா அதிக சத்தமான ஒரு குரலில் வந்து அவங்களோட பேர் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அவங்க வந்து அலர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு அடுத்தபடி அஞ்சாவது ஸ்டெப்பில் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா எமர்ஜென்சி நம்பர்ஸை வந்து காண்டெக்ட் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆம்புலன்ஸை கூப்பிடுவோம் இல்லைனா காவல்துறையை கூப்பிடுவோம் இல்லைன்னா இபியை வந்து நம்ம கூப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து எமர்ஜென்சி நம்பர்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு சரியான வந்து தகவலை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் எந்த இடத்துல வந்து இந்தமாரி விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி அட்ரஸ் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக ஆறாவது ஸ்டெப்பில் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு வந்து அப்போ கொடுக்க ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட் எய்டு வந்து ஏபிசி அப்படிங்கிற மூணு ஸ்டெப்பில் வந்து கொடுக்கணும் ஸோ அந்த ஏபிசி ஸ்டெப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி பொதுவாக எலக்ட்ரிக் ஷாக்கினால் ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்க உடம்புல வந்து டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் இதனால் நம்ம என்ன செய்யணும்னா பாதிக்கப்பட்டவங்களோட கால் பகுதியை வந்து கொஞ்சம் உயரமாக உயர்த்தி அதுக்கு அவங்களுக்கு கால் பகுதிக்கு கீழே ஏதாவது பொருளை வச்சு உயரமாக உயர்த்தி அவங்க உடம்பு ஃபுல்லாக வந்து ஒரு போர்வையால் வந்து நம்ம மூடிடணும் ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஏபிசி அப்படிங்கிற மூணு ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இது என்ன ஏபிசி அப்படின்னா ஏ அப்படிங்கிறது வந்து ஏர்வே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறது இப்போ ஏர்வேங்கிறது அவங்களோட கழுத்து பகுதியில் அந்த சுவாசம் போகக்கூடிய அந்த பகுதியை வந்து ஸோ ஏதாவது மடங்கி இருக்கா அவங்க கழுத்து பகுதி மடங்கி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கரெக்டான பொசிஷனில் நம்ம கொஞ்சம் அவங்க கழுத்து பகுதியை வச்சு ஸோ அதை வந்து நம்ம முதல்ல செக் பண்ணணும் ரெண்டாவது பி அப்படிங்கிறது ப்ரீதிங்கை செக் பண்ணுறது அவங்களோட சுவாசம் வந்து அவங்க சுவாசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம காதுகளை வச்சு செக் பண்ணலாம் ஏன்னா அவங்க மார்பு பகுதி மூலியமாக அவங்க சுவாசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து செயற்கையான சுவாசத்தை வந்து நம்ம கொடுக்கணும் பாதிக்கப்பட்டவங்களோட வாய் பகுதி மூலயமா நம்மளோட வாய் பகுதியை வச்சு அவங்களுக்கு செயற்கையான சுவாசத்தை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் இந்த மாதிரியான சுவாசம் கொடுக்கறத வந்து கண்டினியூஸாக நம்ம ஆம்புலன்ஸை வர வரைக்கும் இதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்தது வந்து சி அப்படிங்கிறது என்னென்னா சர்க்குலேஷன் ஹார்ட் பீட்டோட சர்க்குலேஷனை வந்து செக் பண்ணுறது இப்போ ஹார்ட் பீட் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது பாதிக்கப்பட்டவங்களோட ஹார்ட் பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அதை நம்ம செக் பண்ணணும் அதுக்கு அடுத்ததான் வந்து சிபிஆர் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் சிபிஆர் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய இரண்டு கைகள் மூலயமா அவங்களோட மார்பு பகுதியை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கறது தான் வந்து சிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மெத்தடை வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் சுவாசத்தையும் கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்ருக்கணும் அதே போல் சிபிஆரையும் நம்ம கண்டினியூஸாக வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக்குனால பாதிக்கப்பட்டவங்களோட உயிர் வந்து நம்ம கையில தான் இருக்கு ஸோ இந்த முதலீதிகளை வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு இடையில நம்ம இன்னமும் பார்க்க வேண்டியது என்னன்னா பாதிக்கப்பட்டவங்களோட உடம்புல இருந்து ப்ளீடிங் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஸோ அப்படி வந்து ரத்த கசிவுலாம் எல்லாம் இருந்தது அந்த இடங்களில் துணி மூலியமாக கட்டி அதை ரத்த கசிவை வந்து நிறுத்தணும் அதே போல கண்டினியூஸாக வந்து அவங்களோட பேர்களை சொல்லி ஒன்று உரத்த குரல்ல வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அவங்க மயக்க நிலையில் இருந்தாங்க அப்படின்னா ஸோ மயக்க நிலையை தெளிகிறதுக்கு அலாட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் இன்னொன்று நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஸோ இந்த எலக்ட்ரிக் ஷாக் வந்து வெறுமனே இப்போ எலக்ட்ரிக் இந்த மின் கம்பிகள் மூலிமா மட்டும் நமக்கு ஏற்படுறதில்லை இந்த மாதிரி மின்னல்கள்லாம் வரும்போது அது மூலியமாகவும் நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டு விபத்துகள் நிறைய பேருக்கு வந்து ஏற்படும் ஸோ அந்த சமயத்தில் நிறைய பேர் வந்து பயப்படுறது என்னென்னா ஒருத்தவங்களுக்கு வந்து மின்னல்கள் மூலயமா எலெக்ட்ரிக் ஷாக்கு ஏற்பட்டு அவங்க கீழே விழுந்து கிடக்கிறாங்கன்னா அவங்க பக்கத்தில் போகிறதுக்கும் பயப்படுவாங்க மின்னல்களை பொறுத்த வரைக்கும் இப்போ மின்னல் வந்து ஒருத்தவங்க உடம்புல வந்து விழுது அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு சில மைக்ரோ செகண்ட்ஸு அந்த உடம்பு வழியாக பூமிக்கு வந்து போயிடும் அதனால தான் நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஏற்பட்டு அவங்க வந்து விழுந்து கிடக்கிறாங்க அதனால் அவங்க விழுந்து கிடக்கிற இடங்கள்லேயோ அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் வந்து கரண்ட் சப்ளை இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அதனால் மின்னல்கள் தாக்கி ஒருத்தவங்க வந்து விழுந்து கிடக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக நம்ம அவங்கள நேரடியாக போய் அவங்களை தூக்கி சரி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான முதல் விதைகளை வந்து நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இது மூலிமா நம்ம அவங்களோட உயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிட்டு இருந்தாலும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஷாக்கு ஒருத்தவங்க நம்ம முன்னாடி ஏற்படுதுன்னா அவங்கள வந்து நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க தமிழ் எலக்ட்ரிகல் இன்ஃபோ சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்காலும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எலக்ட்ரிகல் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு உடன்கூட வந்து கிடைச்சிட்ருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்